ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவை பார்க்க போறோம்னா, கனடாக்கு புதிதாக வாரவங்க வந்து, அதாவது 10 பிழைகள், இதெல்லாம் முன்னுக்கே தெரிஞ்சிருந்தா லைஃப் ஈஸியாக போயிருக்கும்னு சொல்ல போறேன். அந்த 10 தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோக்களை பார்க்க போறோம். ஸோ தாமதிக்காமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, புதிதாக வாரங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். வீசா கிடச்சிட்டு எப்படியா புது நாட்டுக்கு போகிறோம், புது லைஃப் ஸ்டைல், புது வாழ்க்கை, புது பணம், நிறைய பணமும் உழைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கனவுகளோட கனடாக்கு வாரதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. வந்துட்டீங்க. ஸோ வந்தவங்களுக்கும் சரி, வாரங்களுக்கும் சரி, வாழ வைக்கும் கனடா என்ன சொல்ல போகுதுன்னா, 10 பிழைகள். அதாவது நீங்கள் செய்ய போகிற 10 தவறுகளை நான் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கொண்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைத்துக்கொண்டு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கனடா போகிறவங்களுக்கும் அனுப்பி தவறுகளை செய்யாத பட்சத்தில் நாம் அதை திருத்திக்கலாம். ஸோ என்னென்னா அந்த 10 தவறுன்றதை ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். ஸோ முதலாவது தவறு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது தவறு வந்து அண்டர் எஸ்டிமேட்டிங் த கனேடியன் வெதர். அதாவது கனேடியன் வெதரை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கொள்வது. அதாவது நாம புது நாட்டுக்கு போறோம், கனடாக்கு போறோம்னு சொன்னா நம்ம அதை விளங்கி கொள்ள வேணும். கனடாவோட வெதர் எப்படி, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற வெதர் என்ன மாதிரி என்றதெல்லாமே நாம தெரியா தெரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு டொரண்டோவில் எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், வேங்கோவரில் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும், கூகுள் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்தந்த நாட்டில் எல்லாமே எல்லாரும் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன டைமில் என்னென்ன வெதர்னு சொல்லி அதில் கிளியராக இருக்கும். அதனால் அதுக்கு முன்னேற்பாடாக நீங்கள் கனடாக்கு வரும்போது அதுக்கு முன்னேற்பாடாக வாங்க. ஆயிரம் பேர் சொல்லுவாங்க நீங்கள் கனடாவில் போய் ஜாக்கெட் வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் நீங்கள் வரும்போதே ஜாக்கெட்டோடு வாங்க. என்ன ஏர்போர்ட்லேயே நீங்கள் தாங்கி கொள்ளாத அளவுக்கு குளிர இருக்கும், சரிங்களாங்க. அதுதான் முதலாவது மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, இந்த நாட்டுக்கு அதாவது கனடாக்கு வந்தவங்களுக்கு வந்து கனடாவில் எப்படி வேலை தேடுறது அந்த ஒரு முறைமை உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கலாம். முதலாவது வந்து கனடாவில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு மிக முக்கியம் வந்து நெட்ஒர்க்கிங். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ரெஃபர் பண்ற மூலமா தான் இங்கே ஈஸியா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அப்படின்னா உங்களோட நெட்ஒர்க்கிங்கை சரியா செஞ்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு லிங்க்டின்ல உங்களுடைய நெட்ஒர்க்கை சரியா செய்து கொள்ளுங்க. இங்கே ஏற்கனவே நண்பர்கள் இருந்தால் அவங்க மூலமாக வேலைக்கு சிபாரிசு பண்ணும்படி இல்லாட்டி எங்க வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா அதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் கனடியன் ஃபார்மேட்டுக்கு தனி சிவி இருக்குது. கனடா ஃபார்மேட் சிவி தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கனடா சிவி ஃபார்மேட் வேணும்னா என்ன, டாப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சிவியை சரிபார்த்து கனடியன் ஃபார்மேட்டில் ரெசியூமும் அதுக்கேற்ற கவர் லெட்டரும் செய்திடப்படும். ஸோ ரெண்டாவது வந்து கனடாவோட ஜாப் போகிறோம் அதோட நுண்ணறிவு இல்லாமல் என்றே சொல்லலாம். அதுதான் ரெண்டாவது பிள்ளை. ஓகே, மூணாவது பிள்ளை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கனடாக்கு வந்த உடனே வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கு காலம் தாமதத்து இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வீக்லேயே நீங்கள் எப்படியாவது கனடாவுடைய ஒரு பேங்க், உதாரணத்துக்கு டிடியை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். டிடின்றது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்குரிய இப்போ ஃபேமஸாக இருக்கிற கொஞ்சம் ஒரு பேங்க். நீங்கள் டிடியை, நான் டிடிக்கு ப்ரொமோஷன் ஆன வீடியோ கிடையாது, டிடியை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. போய் பேங்க்ல உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் விசா டாக்குமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தரப்படும். அவங்க எப்படியாவது உங்களோட மண்டே கலவி ஒரு கிரெடிட் கார்டையும் சேர்த்து தரப்படுவாங்க. ஸோ அதை தேவைன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுல எந்த பேங்க்ல எந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சரியா தெரிஞ்சுக்கொண்டு அந்த பேங்க்கு நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் நம்பர் 3, பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாம இருக்கிறது. நான்காவது வந்து நீங்க வந்த உடனே லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மிக முக்கியம், நீங்க ஒருவேளை லைசன்ஸ் எடுத்து காரையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. நீங்க ஊபர் ஓடலாம், ஊபர் ஈட்ஸ் ஓடலாம், அப்படியான பல நன்மைகள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இதை தெரிஞ்சு கொள்ளணும். லைசன்ஸை எடுத்துக்கொள்ளுங்க, மிக முக்கியமான விடயம். நிறைய பேர் வந்து லைசன்ஸ் எடுக்காம கடைசி கட்டத்தில் ஓகே லைசன்ஸ் எதுதான் நன்மை தானே என்று யோசிக்கிற கட்டம் வரும். அதனால இப்பவே லைசன்ஸ் எடுத்து அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஐந்தாவது பிள்ளை வந்து, இந்த நாட்டில் வந்து ஏற்கனவே நம்ம டிகிரி பண்ணிட்டு வரோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் செய்யாம வருவோம். ஓகே, அப்படி செய்யாமல் வரும் பட்சத்தில் இங்கே வந்து அந்த ப்ரொஃபஷனல் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதை படியுங்க. அந்த மட்டும் இல்லை, இங்கே வந்த உடனே எதுவாக இருந்தாலும் உங்களை படித்து அதுக்குரிய உங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியம். ஐந்தாவது ஒரு முடியும் வேறு நிறைய பேர் என்ஹான்ஸ் பண்ணுறதில்லை. என்ஹான்ஸ் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஜாப் மார்க்கெட் ரேஸில் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஏற்கனவே நாட்டில் வீசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஏற்கனவே இன்னொரு புதிய விடயத்தை படித்து கொண்டு வாரதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ ஆறாவது மக்கள்
பிள்ளை என்னன்னு சொன்னா, கனடாக்கு வாரவங்க வந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுப்பீங்க. வீடைக்கு வாடகைக்கு எடுக்கும்போது, ஐயோ வீடு ஓகேயா இருக்குது, ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணுவோம்னு சொல்லி இது பண்ணுவீங்க. அந்த ஒரு இதுல டப்ல மட்டும் விழுந்துறாங்க. ஏன்னா இங்க வந்து நிறைய நல்ல வீடுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வீடு வாங்கக்கூடிய வசதிகளும் நிறைய இருக்குது. ஏன்னா இது பரந்த நாடு, பெரிய நாடு, சீப்பா வீடுகள் வாங்கக்கூடிய வசதிகளும் இருக்கு. அதனால நீங்க அந்த ஒரு ட்ரப்ல மாட்டிடாதீங்க. ஹவுசிங்ல வந்து நிறைய ட்ரப் நடக்குது. 10 ஆண்டுகளுக்கு உங்களை சிக்க வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு நீங்களால வெளிவரவ முடியாது, ஓடவ முடியாது, ஒழியவ முடியாது. அதனால இந்த இதுல வந்து மாட்டிடாதீங்க. 7வது விடயம் வந்து லோக்கல் கம்யூனிட்டியோட வந்து நீங்க கனெக்ஷன் வச்சுக்கொள்ளாம இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஜாப் இல்லைன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு லோக்கல் கம்யூனிட்டியில கூட உங்களுக்கு ஜாப் எடுத்து கூட தரக்கூடிய வல்லமை இருக்குது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்களுக்கு தான் தெரியும் எங்க என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்றது எல்லாமே இருக்கு. அவங்க மனசு வச்சு அவங்களுக்கு வேலை உடனே எடுத்து கொடுக்க முடியும். அதனால 7வது இந்த விடயம், நெக்லெக்டிங் த லோக்கல் கம்யூனிட்டி, அதை நீங்க செய்யாதீங்க. எப்படியாவது எல்லாரோடையும் ஒரு அன்பா ஒரு கம்யூனிட்டியோட கனெக்ஷன்லயே இருங்க. அதுதான் அது வந்து நம்பர் 7. 8வது விடயம் வந்து கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பதியாம இருக்கிறது. இப்ப என்ன அவசரம், இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லதானே சொல்லி பதியாம இருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்டா ஏதோ வரும்போது நீங்க கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய சொந்த பணம் கூட செலவாகக்கூடிய வல்லமா போகும். அதனால அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த விடயத்தை வந்து மிஸ் பண்றாங்க, செய்யறது இல்ல. அதனால நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, கட்டாயம் நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸோட பதிவு பண்ணி கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி உங்களால இங்க சர்வை பண்ண முடியாது. ஓகே, 9வது மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, கனடாக்கு புதிய வாரங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கும். சோ செலவுகள் அதிகமா இருக்கிறதால நீங்க சேமிப்பு பழக்கத்தை ஆரம்ப முதல் நாள்ல இருந்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா திடீரென்று ஏதாவது ஒரு செலவு வரும். அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள்ட்ட சேமிப்பு பணம் இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், புது நாட்டுக்கு வாரம், புது இடத்துக்கு வாரம், புதிய வேலை தேட போறோம், புதிய வேலை தேடுறதுக்கு காலம் எடுக்கும், பிள்ளைகளுக்குடைய எக்ஸ்பென்சஸ், கேம்பஸ் வாங்குறது, அது இதுன்னு 1008 செலவுகள் இருக்கும். அதுக்கெல்லாம் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், நீங்க அந்த செலவுகளை குறைத்துக் கொள்றதுக்காக உங்களுடைய இதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அது 9வது இடத்துல இருக்கு. ஓகே, 10வது இடத்துல இருக்கிற இன்னொரு விடயமான விடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசியான 10வது விடயம், உங்களுடைய லோக்கல் கம்யூனிட்டியிலேயே நிறைய ஃப்ரீ ஃபுட்டுகள் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நீங்க எப்படியாவது யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க எதுவுமே தப்பு இல்லைங்க. நம்மள்ட பணம் இல்லாத பட்சத்துல எதுவுமே தப்பு இல்லை. அது பிச்சை கிடையாது, ஃப்ரீயா ஃபுட் கொடுக்குறாங்க. நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃப்ரீ ஃபுட் கொடுக்குற இடங்கள்ல போய் பார்த்து அந்த ஃப்ரீ ஃபுட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ மெனி செட்டில்மெண்ட் சர்வீஸ் நிறைய இருக்கு, அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பு நான். சீவன். அந்த வீடியோ மக்களே, வாழ்க வளமுடன்.